தேங்க் யூ. சாரி சார், வி ஹாவ் டு பேர் திஸ். எனக்கு புரியுது டாக்டர், ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும், இல்லைன்னா கஷ்டமாயிடும். நான் கோஆப்ரேட் பண்ணுறேன், மேலே இருக்கிறவங்களுக்கு புரிய வைக்கிறது யார், அவங்க ப்ரெஷர் யார் ஹேண்டில் பண்ணுறது? நான் என் ஒய்ஃபை பார்த்தே ஒரு வாரம் ஆகுது தெரியுமா? ஐ ஹோப் நாளைக்கு நீங்கள் உங்கள் ஒய்ஃபை போய் பார்க்கலாம். ஹோப்ஃபுல்லி டாக்டர். என்னங்க அந்த டாக்டருக்கும் உங்களுக்கும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், இந்த கேஸ் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இவங்களாம் உருப்படவே மாட்டாங்க. ஆமாம், அந்த பைத்தியக்காரி கதை என்னாச்சு? அவளை ஒரே இடத்துல உட்கார வச்சு மொத்த படத்தையும் காமிச்சிருக்காங்க. ஏ, அதெல்லாம் தெரியும், அடுத்து சொல்லுங்க. அன்னைக்கு பிசி பிசி காஃபி வித் எ நியூ ஸ்டார்ட். கீழே சுஹானி வெயிட் பண்ணிட்டு இருக்கா, நீ ரெடியாகு, நான் வரேன். வாட் எ கார்ஜியஸ் லேடி. ஐ எம் யுவர் டாக்டர் சுஹானி. ஹவ் ஆர் யூ நவ்? என்ன நடக்குதுங்க, நீங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் இந்திரா, என்ன ஆச்சு? திரும்ப திரும்ப ஏன் அதையே சொல்லிட்டு இருக்கீங்க? யார் இந்திரா? ஐ ஜஸ்ட் மெட் யூ நவ், நான் இப்பதான் உங்களை பாக்குறேனே. வாட் நான்சென்ஸ், வி ஹவ் ஸ்பெண்ட் சோ மச் டைம் டுகெதர், திரும்ப வந்து எதுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருக்க? என்ன உனக்கு தெரியாதா? இல்ல இந்திரா, யூ ஆர் டிஸ்சார்ஜ்டு ஃப்ரம் தி ஹாஸ்பிடல் திஸ் மார்னிங். நான் செபாஸ்டியனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தேன் நான் வர விஷயத்தை. ஓகே இந்திரா, டோன்ட் டேக் ஸ்ட்ரெஸ், நான் மறுபடியும் வந்து உங்களை பார்க்குறேன். ஓகே, டேக் கேர். நாயக் நஹி கல் நாயக் ஹுமே, நான் பரமேஸ்வர் நாயக். ஸ்ரீதர் என்ன பைத்தியம்னு சொல்லுவான். மறுபடியும் முதல்ல இருந்து சொல்றீங்க? இல்ல கேளுங்க. BC BCT. Wow, what a gorgeous woman. இந்தாங்க ஸ்ரீதரோட belongings. மறுபடியும் அதே தாங்க சொல்றீங்க? கேளுங்க. BC BC coffee. What a gorgeous lady. மறுபடியும் மறுபடியுமா? BC BC coffee. மறுபடியும் BC BC coffee. மறுபடியுமா? நாயக் நஹி. மறுபடியும் belongings. மறுபடியுமா? BC BC. டே, பிசி பிசி காஃபி இருந்தா குறா, தலையெல்லாம் வலிக்குது. இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா? அவளோட கதைய அவங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி டிசைன் பண்ணிருக்காங்க. இங்க பாருங்க, உங்க கதையெல்லாம் கேட்கறது எனக்கு சுத்தமா பேஷன்ஸ் இல்லை. உங்களுக்கு என்ன வேலை கொடுத்துருக்கணும் அதை பண்ணுங்க, எலெக்ஷன் வேற நெருங்கிட்டே இருக்கு. காலையில சீக்கிரமா வேற வேலைக்கு போகணும், நான் கிளம்புறேன். இவ்வளோ நேரம் நடந்தது கனவுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். சரி, உங்களுக்கு அந்த ஃபைல் கிடச்சிதா சார்? என்ன சார் இது, வரும்போது ஏதோ இங்கிலீஷ் படத்தை பார்த்துட்டு வந்து கதை சொல்லிட்டு இருக்காங்க, இதெல்லாம் நம்ப முடியுமா? ஏன் நம்ப முடியாது? ஒரு குழந்தை கிட்ட தாய் இதான் உன் அப்பான்னு சொல்லும்போது எப்படி நம்புமோ, அது மாதிரி தான் நம்ம மனசும். சைக்காலஜிக்கலி நம்ம எதை ஃபீல் பண்ணுறோமோ அதுதான் நம்மளோட நம்பிக்கை.
நானும் அதை தான் சொல்ல ட்ரை பண்ணேன். ஆனா யாரும் என்னை நம்பவே இல்லை. நாயக், நான் உண்மையை தான் சொல்றேன். நீங்க உங்க இமேஜினேஷன்ல இருக்கீங்க, கற்பனையில உருவாக்குறீங்க, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நான் ப்ராப்பரா இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு எல்லாம் தெரியும். நோ இந்திரா, ஐ கான்ட் ஹெல்ப் யூ. உங்களுக்கு அந்த லாக்கர் கிடைச்சதா? நானும் அதை தேடதா முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். அந்த லாக்கர் எங்க இருக்குன்னு தேடணும். அந்த ஒரு விஷயம் தான் என்னை இங்க இருந்து வெளியே கொண்டு வரும்னு நான் நம்புறேன். ஆனா அந்த கீ, இந்த கீ ஸ்ரீதர் என்கிட்ட மறைச்சு வைக்க சொல்லி கொடுத்துருந்தா. நாயை கொடுத்த பர்ஸ்ல அந்த கீ இந்த வாட்டி இல்லை. அப்போ அது வேற எங்க இருந்துச்சு? நான் அந்த கீ எங்க வச்சிருந்தனோ அது அதே இடத்துல தான் இருந்துச்சு. அப்பதான் எனக்கு தெரிஞ்சது, என்ன ட்ராப் பண்ணி வச்சிருக்காங்கன்னு. என்ன சார்ந்து இருக்கவங்களுக்கு நான் ஏதாவது பண்ணியா? சரியோ தப்போ எனக்கு தெரியாது, பட் அந்த ஒரு விஷயத்தை பண்ணியே ஆகணும். ஐயோ, கரண்ட் போயிருச்சு, நான் போய் விளக்கு எடுத்துட்டு வரேன். நான் எப்படியாவது அங்கிருந்து தப்பிக்கணும்னு முடிவெடுத்தேன். Okay, Google. Call 9-9-1-4-0-5-7. எங்க போயிட்டாய்? போயிருப்பாங்க. இவளுக்கு நம்ம பிளான் தெரிஞ்சிருச்சா?
கதையில தப்பிச்சிட்டீங்க ஓகே, ஆனா நிஜத்துல எப்படி தப்பிச்சீங்க? நீங்க ஏமாத்துறீங்கன்னு அவளுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. இனிமேல் இவ பாடிய பேரலைஸ் பண்ணி கான்சியஸ் இல்லாம ஆக்குறது நடக்காத விஷயம். அப்படி ஏதாவது பண்ணா பிளட் ப்ரெஷர் அதிகமாகி செத்து போயிடுவா. இல்லை, இதை நான் பண்ணக்கூடாது. அந்த ஃபைல் மட்டும் ப்ரெஸ்ஸுக்கு கிடைச்சது. நம்ம எல்லாரும் கம்பி என்ன வேண்டியது தான். நம்ம பாஸ் நம்ம யாரையுமே உயிரோட விட மாட்டாரு. உங்க பொண்ணையும் சேர்த்து தான், மறந்துடாதீங்க. யூஸ்லெஸ் ஃபெலோஸ். நான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஆரம்பித்ததே ஜனங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக, சாகிறதுக்கு இல்லை. நீ போய் வாழ்ந்து கழுந்துரா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் உனக்கு கான்சியஸ் வந்துடும். பி கேர்ஃபுல்